हाय फ्रेंड्स वेलकम बैक टू तगवल कुत्तु इन्नैक्कु नम्म चैनल எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பள்ளிகளோட இடத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளி இனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு உடும்பு ஆனா உடும்பிலே கொஞ்சம் ஒரு ராட்சத உடும்புன்னு சொல்லலாம் இப்ப நம்ம ஊர்லலாம் உடும்பு வந்து அதிகபட்சம் வந்து ஒரு அடியில இருந்து 2 அடி வரைக்கும் வளரும் இது வந்து 10 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உடும்பு ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல அந்த உடும்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோமோடோ டிராகன் இது வந்து கோமோடோ டிராகன் கோமோடோ உடும்பு இது மாதிரிலாம் இது வந்து சொல்றாங்க இது வந்து இந்தோனேஷியா நாட்டில் உள்ள கோமோடோ ரிங்கா ப்ளோஸ் கிலி மோட்டாங் அப்படிங்கிற தீவுகளில் வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்படுது இது வந்து வாரனிட்டே அப்படிங்கிற வந்து ஒரு உடும்பு குடும்பத்தை வந்து சார்ந்த ஒரு உயிரினம் 10 அடி 70 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது அதிகமாக இது வந்து டிமோர் அப்படிங்கிற ஒரு மான்களை தான் வந்து அதிகமாக வேட்டையாடி சாப்பிடுது சில சமயங்களில் மனிதர்கள் கூட இது தாக்கி வேட்டையாடக்கூடியது இது வந்து 8 வயதுக்கு மேல் தான் வந்து வேட்டையாடவே போகுது அதுக்கு முன்னாடி இது உடம்புல வந்து போதிய அளவு வேட்டையாடுறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாதனால அது வெளியில் வர்றது கிடையாது 8 வயதுக்கு அப்புறம் தான் அது வந்து முதிர்ச்சி அடைந்து வேட்டையாடுறதுக்கு போகுது அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இதுவும் வந்து அழியக்கூடிய விலங்கினங்கள் பட்டியலில் இருக்கிறதா வந்து IUCN வந்து அறிவிச்சிருக்கு இதனுடைய தோல் வந்து ரொம்பவே கடுமையானது அதனால் மற்ற விலங்குகள் வந்து கோமோடோ டிராகனை வந்து தாக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இது வந்து இந்தோனேஷியாவோட தேசிய விலங்கு அவங்களோட காயினில் கூட இதோட படத்தை வந்து அச்சிட்டிருக்காங்க மணிக்கு வந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது குறுகிய தூரம் வந்து மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது அதே வேகத்தில் மரங்கள்லையும் ஏறக்கூடியது இதனுடைய கைகளும் நகங்களும் ரொம்பவே வலிமையானது அதனால் இது வந்து 10 அடி அகலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழியை வந்து தோண்டுது அங்கே தான் இது வந்து ஓய்வெடுக்குது பல நேரங்களில் வந்து வேட்டையாடிய மிச்ச மான்களை வந்து அங்கே ஒழித்து வச்சு அதுக்கப்புறமும் அது வந்து சாப்பிடுது இது வந்து கோமோடோ டிராகனில் லேசான கடியில் வந்து பல பேர் வந்து இறந்துருக்காங்க இது வந்து லேசான கடியிலெல்லாம் எப்படி வந்து இறக்குறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் போது தான் தெரிய வந்திருக்கு இது வந்து ஒரு விஷப்பிராணி அப்படிங்கிறது இதோட இது வந்து ஒரு விஷ ஜந்துங்கிறத வந்து ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட விஷம் வந்து ரத்தம் உறையதை தடுக்கிறது பக்கவாதம் லோ பிபி இது மாதிரி பாதிப்புகள் இல்லாமல் ஏற்படுது பெரும்பாலும் வந்து கோமோடோ டிராகன்கள் வந்து மனிதர்கள் வந்து தாக்குறது கிடையாது ஆனால் 1974லேருந்து 2012க்குள்ளே 24 பேர் வந்து இந்த கோமோடோ டிராகனால் தாக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து 5 தாக்குதல் வந்து ரொம்பவே ஒரு அபாயகரமான தாக்குதல் அதில் அவங்க இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ